ஆல்பா என்பது பெண் ஒருத்த மகத்தான சரிநிகர் மகளிர் அப்படிங்கிற நிகழ்வுக்கு பங்களிப்பு தான் இது. வணக்கம் நண்பர்களே, நான் அருள்ராஜ், சென்னையிலிருந்து. எனக்கு பிடித்த புத்தகங்கள் அப்படிங்கிற தலைப்பு தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். அதில் முதலில் பார்க்கக்கூடிய புத்தகம் வந்துட்டு வந்து உங்கள் குழந்தை யாருடையது அப்படிங்கிற இந்த புத்தகம் தான். இந்த புத்தகம் வந்துட்டு வந்து எழுத்தாளர் ஜெயராணி அவர்கள் எழுதினது. எழுத்தாளர் ஜெயராணி அவர்கள் வந்துட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருடங்களாக பத்திரிகையாளராக பணிபுரிந்து தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வந்து தொகுத்து கட்டுரைகளாக இந்த புத்தகத்தில் வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்திலிருந்து நான் கற்றுக்கிட்டது வந்துட்டு வந்து உன்னே என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற அந்த அருமையான கலையை வந்து நாம் நம்மளோட ரியல் லைஃப்பில் எப்படிலாம் முன்னெடுத்து போகிறோம் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நான் கற்றுக்கிட்டது. ஆமாங்க, இந்த புத்தகத்தில் உள்ள கட்டுரைகள் வந்துட்டு அடல்ட்ஸ் ஒன்லி அப்படிங்கிற தலைப்பில் வந்துட்டு வந்து விகடனில் வந்து கட்டுரைகளாக வெளியிடப்பட்டுள்ளது. ஆமாங்க, அதில் அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த புத்தகம் வந்துட்டு வந்து 18 வயதுக்கு மேற்பட்ட உள்ளவங்க படிக்கக்கூடியது தான். அதாவது குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது அருமையான கலை. அந்த கலையை ஒவ்வொரு தாய் தந்தையிற்கும் ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி இருந்து சொல்லிக் கொடுக்குற ஒரு அற்புதமான புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்துட்டு வந்து அதாவது பெரும்பாலும் இந்திய குடும்பங்களில் வந்துட்டு வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து கிடைக்கிற அறிவு தான் அறிவு, அந்த அறிவு தான் குழந்தைகளை உயர்த்தும் அப்படிங்கிற ஒரு தவறான அந்த ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் இந்த புத்தகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, குழந்தைகளோட அறிவு வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து கிடைப்பதில்ல, அவங்க வந்து பெற்றோர்கள்டருந்து கற்றுக்கிறது, சமூகத்திலேருந்து கற்றுக்கிறது. அதாவது சமூகத்தில் அவங்க இப்போ யார்கிட்டலாம் பழகிறாங்களோ அதன் மூலமாக அவங்க கற்றுக்கிறது. இதுதான் வந்து உண்மையான அறிவு போன்ற பல விஷயங்களை வந்துட்டு இந்த புத்தகங்கள் வந்து நம்மளுக்கு எளிய நடையில் அருமையான சிறு சிறு விளக்கங்கள் மூலம் நம்மளுக்கு வந்து சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளே நினைப்போம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு வந்து வேளா விலைக்கு வந்து சாப்பாடு கொடுக்குன்னு நினைப்போம். ஆனால் அந்த புக்கில் வந்து ஒரு நல்லா சொல்லிடுறாங்க, குழந்தைகளுக்கு வந்து பசினா என்னன்னு அவங்களுக்கு வந்து ஒரு காலகட்டம் வரும்போது அவங்களுக்கு வந்து அதை வந்து புரிய வைங்க, பசிச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுங்க போன்ற விஷயத்தில் சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உணவு பொருள் வந்து நம்ம வந்து விவசாயம் மூலம் நம்ம கொண்டு வரோம். அந்த அதே மாதிரி தொழிற்சாலையிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய பொருட்கள், இந்த பொருட்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய அந்த உழைப்பை வந்துட்டு வந்து குழந்தைகளுக்கு வந்து புரிய வைங்க, அந்த தகவலையும் சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய குடும்பங்களில் உள்ள தாய் தந்தையிலேருந்து இப்போ மனநிலை என்ன இருக்குன்னா, குழந்தை வந்து பிறக்கும் போதே வந்து ஏதாவது ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டே பிறந்துறதா, இல்லை பிறக்கும் போதே ஏபிசிடி சொல்லிக்கிட்டே பிறந்துறதா, அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் நம்ம இந்திய சமூகத்தில் உள்ள பெற்றோர்களை வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் வந்து கடுமையாக சாடுது. அதுக்கு உதாரணமாக வந்து அவங்க வந்து ஃபின்லாந்தை சொல்கிறாங்க. ஏன்னா ஃபின்லாந்தில் வந்துட்டு குழந்தை வந்து 7 வரைக்கும் வந்து பள்ளிக்கு போக தவறில்லை. 7 மேலே தான் வந்து அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. அந்த 7 வரைக்கும் அவங்க கற்றுக்கிறது வந்து விளையாட்டை கற்றுக்கிறாங்க, இசையை கற்றுக்கிறாங்க, இந்த மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் வந்து அவங்க கற்றுக்கிட்டு 7 மேலே தான் அவங்க வந்து பள்ளிப்பாடத்தையே இது பண்ணுறாங்க. ஆனால் நாம் வந்துட்டு வந்து அந்த மூணு வயசுலேயே வந்துட்டு வந்து குழந்தையோட முதுகில் வந்து மூட்டை மாதிரி புத்தகங்களை தூக்கி சுமக்க விட்டுருவோம் அப்படிங்கிறது இந்த புத்தகம் வந்து நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான பல நல்ல தகவல்களை, அரிய தகவல்களை தான் நான் இந்த புத்தகம் மூலமாக வந்துட்டு கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக எல்லா தாய் தந்தையருமே வந்துட்டு வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்தும் கூட. அடுத்து எனக்கு பிடித்த புத்தகம் அப்படின்னு சொல்லி நான் கூற விரும்புவது வந்து கம்யூனிசம் நேற்று இன்று நாளை அப்படிங்கிற இந்த புத்தகம் தான். எழுத்தாளர் ஜவஹர் என்பவரால் எழுதப்பட்டது அந்த புத்தகம். அதாவது சிறு வயதிலிருந்தே ஒரு கம்யூனிச பின்னணி கொண்ட குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் நான். அதனால் எப்போ எனக்கு அந்த எண்ணங்கள் உருவாந்தாலே எனக்கு வந்து பொது உடைமை கொள்கைகள் மீது வந்து ஒரு ஈடுபாடு வந்துட்டு வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த புத்தகம் வந்து எனக்கு எப்படி உதவுனது அப்படின்னா, அந்த பொது உடைமை கொள்கைகள் மீது எனக்கு இருந்த ஈடுபாடு வந்து ஒரு கொள்கை பிடிப்பாக மாறி அந்த கொள்கை பிடிப்பு மேலும் மேலும் இருக்கிறதுக்கு வந்துட்டு காரணமே வந்துட்டு வந்து இந்த புத்தகம் தான். அந்த ஒரு நன்மை வந்து எனக்கு இந்த புத்தகம் மூலமாக தான் கிடச்சிது. இந்த புத்தகத்தில் வந்துட்டு வந்து கம்யூனிசம் பற்றி பல அரிய தகவல்கள், அதோடு மட்டும் இல்லாமல் முதலாளித்துவம் வந்து எந்தெந்த மாதிரி வந்து ஒரு நாட்டுக்கு வந்து தீமை விளைவிக்கும் போன்ற கருத்துக்களை இந்த புத்தகம் வந்துட்டு வந்து உள்வாங்கியிருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் ரஷ்ய புரட்சி பற்றி, சீன புரட்சி பற்றி, இந்த புரட்சிகள்லாம் ஏன் ஏற்பட்டது, எவ்வாறு கையாளப்பட்டது, எப்படி அந்த புரட்சிலாம் வந்து வென்றது போன்ற தகவல்களையும் இந்த புத்தகம் வந்து நமக்கு சொல்கின்றது. அதோடு மட்டும் இல்லாமல் பொது உடைமை கல்விகள் தொடர்பாக பல விஷயங்களை வந்துட்டு வந்து உலகத்தில் உள்ள பல மேலை நாட்டு அறிஞர்கள், கவிஞர்கள் இவர்களுடைய வரிகளை வந்து மேற்கோள்களாக கட்டி பல பொது உடைமை கருத்துக்கள் வந்து இந்த புத்தகம் முழுவதுமே வந்து பரவி கிடைக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் கம்யூனிசத்தோட நிலை என்ன அப்படிங்கிறது இந்த புத்தகம் வந்து சொல்லுது. இந்தியாவில் கம்யூனிசத்த நிலை என்ன அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து சொல்லுது. இந்தியாவில் வந்துட்டு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தகவல்களையும் இது வந்து, அதாவது இது வந்து ஒரு
இந்த மாதிரியான அரசியல் தகவல்களையும் கூட நான் இந்த புத்தகம் மூலமாக வந்துட்டு வந்து உள்வாங்கிட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் கொள்கையில் ஈடுபாடு உள்ளவங்க, பொது உடைமை கொள்கையில் ஈடுபாடு உள்ளவங்க மட்டுமின்றி எல்லாருமே வந்துட்டு வந்து வாங்கி படித்து பயன்பெற வேண்டிய ஒரு நல்ல புத்தகம் தான் இந்த கம்யூனிசம் நேற்று இன்று நாளை அப்படிங்கிற இந்த புத்தகம். நூல்கள் பல கற்போம். நன்றி, வணக்கம்.